அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசுத்த வேதம் நமக்கு அருமையான வார்த்தையை சொல்கிறது எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் உதடுகளின் கனி உதடுகளின் மதுரம் இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம் என்ற இந்த வார்த்தையை எப்போதும் தேவனுக்கு முன்பாக நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் பக்தன் தாவீது சொல்கிறாரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அன்பு தேவ ஜனமே நீங்களும் நானும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம் என்ற பலியை நாம் தேவனுக்கு செலுத்துவோம் அந்த ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் இருந்த என்னுடைய ஊழியக்காரர் ஆசீர்வாத ஐயா அவர்களுடைய தாயார் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் செல்வார்கள் என்றால் அவர் எத்தனை ஸ்தோத்திரங்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள் ஆம் வயதான ஒரு தாயார் முதிர்ந்த வயதிலும் கர்த்தரை துதித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அன்பு தேவ ஜனமே நீங்களும் நானும் இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தை சொல்கிறோமா இன்றிலிருந்து சொல்லுவோம் இப்பொழுதிருந்து அதை சொல்ல ஆரம்பிப்போம் இந்த ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக ஆமென் எங்கள் அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் என்ற சொல்லை நாங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்